அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 873. இஸ்லாமிய இளைஞன் பார்ட்டு 28. ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹலரத்து சையதுனா அபு தர்தா ரதியுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் அபதின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பில்லஹ்ரில் கைப். ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்காக அவன் முன்னிலை இல்லாத பொழுது, அவன் மறைவாக இருக்கும்போது அவனுக்காக அவன் துஆ செய்கிறான். அப்படி துஆ செய்கின்ற வேளையில் இல்லா காலல் மலக்கு, மலக்குமார்கள் இந்த நபருக்காக அவர்கள் கூறுவார்கள், துஆ செய்வார்கள், வலக்க பி மிஸில், உனக்கும் அது போன்றது உண்டு. நீ எதை உன் சகோதரனுக்காக துஆ செய்தாயோ அது உனக்கும் கிடைக்கட்டும் என்று மலக்குமார்கள் துஆ செய்வார்கள் என நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரியாது ஸாலிஹீனில் 1494வது ஹதீஸாக நாம் காணலாம். நமது நண்பர்களிடத்தில் நாம் சிரிக்க, நேரத்தை செலவு செய்ய, இதுக்கு மட்டும் நம்முடைய நண்பர்களை நாம் பயன்படுத்தினால் போதாது. இது மட்டும்தான் நட்பா? ஒருபோதும் கிடையாது. அவர்கள் சிரமப்படுகின்ற வேளையில் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லது வழித்தவறி செல்லக்கூடிய நம்ம சகோதரர்களுக்கு நேர்வழி குடியாலாண்டு துஆ செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் துஆ செய்யும்போது நாம் எதை நமது சகோதரர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றோமோ, அதனால் அந்த நேரமோ அந்த எனர்ஜியோ ஒருபோதும் அது வீணாகாது. நாம் எதை செய்தாலும் சரி, அது நமக்கே அல்லாஹு தஆலா திருப்பி தருவதற்காக துஆ செய்கிறார்கள் மலக்குமார்கள். நாம் பாவங்கள் செய்பவர்கள், பாவங்கள் பாட்பவர்கள், பாவங்களை பேசுபவர்கள், பாவங்களை தொடுபவர்கள், இப்படியாக பாவங்கள் மட்டும் செய்யக்கூடிய நாம் நம்ம சகோதரருக்காக துஆ செய்யும்போது மலக்குமார்கள் பாவங்களே செய்யாதவர்கள். அல்லாஹு தஆலா எதை கட்டளையிட்டானோ அதுக்கு மாற்றமாக ஒருபோதும் யோசிக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு துஆ செய்தால் அந்த துஆக்கு நிச்சயம் இஜாபத்துண்டு. மிகவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நமது சிரியாவில் உள்ள மக்களுக்காக நாம் துஆ செய்திட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய நமது சகோதரர்கள், சகோதரிமார்கள், நமது வயதான பெரியவர்கள், பல குழந்தைகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காகவும் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அப்படி செய்கின்ற வேளையில் நமக்கும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பை தருவான். வல்ல நாயன் நம்மை எல்லோரையும் அவன் பொருந்திக் கொள்வானாக, எல்லோரையும் அவன் பாதுகாத்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.